தான் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு, ஆனியன் தொக்கு. இந்த ஆனியன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஆனியன் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஆனியன் 600 கிராம்ஸு. அந்த 600 கிராம்ஸ் ஆனியனுக்கு 200 கிராம்ஸ் தக்காளி எடுத்திருக்கேன். டர்மரிக்கு 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர் 30-40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சால்ட் டு டேஸ்ட். வதக்கிறதுக்கு ஆயில். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு இரும்பு கடாயத்தை ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம அதில் செய்யலாம். இப்போ கடாய் கொஞ்சம் சுட்டுருச்சு, இந்த டைமில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம வாட்டர் எதுலேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதில், அதனால் வெறும் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது நல்ல ட்ராவலிங்க்கும் இந்த டிஷ் நல்லா யூஸ் ஆகும். கொஞ்சம் ஆயில் நிறையவே சேர்த்துக்கோங்க. நடுவில் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு 10 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷை செய்ய செய்ய பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஆனியனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா. வெங்காயம் ஆனியன், இது லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. இதுக்கு பெரிய முட்டுன்னு அர்த்தம். வெங்காயம் நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக சமையலில் இருக்கும். நம்ம சமையலில் இந்த வெங்காயம் ருசி மட்டும்தான் தருதுன்னு நம்ம நினச்சோன்னா அது தப்புங்க. நம்ம உடலுக்கு வெங்காயம் எவ்வளவு அவசியம்னு இப்போ பார்க்கலாமா. நம்ம உடம்புல உள்ள வெப்பநிலையை சமநிலையில் வைத்து கொள்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த வெங்காயத்தை உணவில் சேர்த்து கொள்ளும் போது நம்ம சாப்பிட்ற கடினமான உணவு கூட எளிதில் ஜீர்ணமாயிடுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி குணமாகும். உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து உடல் பருமனை கரைக்க இந்த வெங்காயம் உதவி பண்ணுதுங்க. படை தேமல் வந்த இடத்துல இந்த வெங்காய சாறை கொஞ்சம் எடுத்து தடவிட்டு வந்தோம்னா அது நாளடைவுல குணமாகுங்க. வெங்காய தயிர் பச்சடி சாப்பிட்டா தாதுக்கள் பலமாகும். இந்த வெங்காயத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை இது வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சமைக்காத வெங்காயத்தை சாப்பிட்டா விட்டமின் சி அதிகமா கிடைக்குது. ஸோ நீங்களும் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி நலமா வாழுங்க. See you in next benefit video. Eat healthy and stay healthy. Thank you. Bye. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆனியன் வதங்கி. நம்ம அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆனியனோட வேல்யூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாமா. இது கூட 1/2 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்த சால்ட் இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, இதை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்பப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா எப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா இங்கே இந்த மாதிரி அடி பிடிச்சிடும். ஸோ அது பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ எந்த டைமில் உங்களுக்கு ஆயில் பத்தாமல் இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த டைமில் கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆனியன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா அந்த கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு சர்விங்க்கு. ஆனியன் தொக்கு சர்விங் பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ராவலிங் டைமில் கெட்டு போகாமல் சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகணும் சப்பாத்திக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இந்த ஆனியன் தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.